வணக்கம், நான் தான் உங்கள் சமையல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு தமிழகம் அப்படின்னா அழைக்கப்படுது, ஆனால் இதோட பேர் மெட்ராஸ் ஸ்டேட். மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற இடம் இங்கிலீஷ் பேர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை தமிழில் மாற்றணும் அப்படின்னு ஒருத்தவங்க உண்ணாவிரதம் இருந்து இறந்த போயிருக்காங்க. அவர் யார் அப்படின்னா தியாகி சுந்தரலிங்க நாடார் அப்படிங்கிற ஒரு ஆள். இவர் வந்து இறந்து போயிட்டார் உணவில்லாமல், உண்ணாவிரதம் இருந்து. காரணம், தமிழில் பெயர் வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். தமிழ்நாட்டுக்கே தமிழில் பெயர் இல்லை அப்படின்னா எங்கே தமிழ் வாழும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து இவர் வந்து உயிர் விட்டுருக்காரு. இந்த காரணத்துக்காக தான் 1969 வந்து தமிழகம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து பெயர் மாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டு இருந்த தமிழகம், இவரோட மறைவுக்கு பின்னாடி தான் 1969 தமிழகம் அப்படின்னு பேரை மாற்றுறாங்க. கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு முன்பே தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் விற்று விருதுநகரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இலவசமாக உப்பில்லா கஞ்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னோட சொத்து எல்லாத்தையுமே விற்று குழந்தைகளுக்கு உணவாக அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன ஒரு நபர். தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து 28 மாநிலம் இருக்குது. இங்கே இருக்கிற இனத்தோட பேர் தமிழினம். மொழி தமிழ். இந்து கடவுள் சிவபெருமானால் அகத்தியருக்கு கற்பிக்கப்பட்ட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்லேயே மிக பழமையான புத்தகம் அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதினது யாருன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியர் வந்து அகத்தியரோட சீடர்களில் ஒருவர் அப்படின்னும் குறிப்புகள் பல இருக்குது. தமிழ்நாட்டோட அடையாளம் அப்படின்னா உயரமான கோபுரங்கள், நெல்வாடை காற்று, சுத்தமான நதிநீர், வச்சாத சுத்தமான நதிநீர். இங்கே படிப்பறிவு 80%, 80.33%. தமிழர்களின் பாடல் தமிழ்தாய் வாழ்த்து, நடனம் பரதநாட்டியம், தமிழர்களின் விளையாட்டு கபடி, தமிழர்களின் மலர் காந்தல், தமிழர்களுக்கான பறவை மரகத புறா, தமிழர்களின் மரம் பனைமரம். நன்றி, வணக்கம். நான் தான் உங்கள் சமையல்லேயுமே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.